2021 எலெக்ஷன் தான் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனோட டிஃபைனிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் ஒரு 40 வருஷமாக ரெண்டு கழகங்கள் கிட்ட மாட்டி முடித்த தமிழ்நாடு முதல் முறையாக அதிலிருந்து வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து கலைஞர் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ரெண்டு ஆளுமைகள் இருந்தபோது மாறி மாறி அவங்களுக்கு ஓட்டு போடுறதே ஒரு தமிழ்நாடுக்கு வந்து நடந்த விஷயமா, ரெண்டு பேரும் ஒரே டைம் வெக்கேட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வேறு யார் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி தேடின்னு இருக்கிறாங்க. இது வந்து நிதர்சனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ வந்து இருக்கிற கவர்மெண்ட் வந்து இது ஒன்றும் மக்களால் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டு கிடையாது, எம்எல்ஏக்களால் செலக்ட் பண்ண கவர்மெண்ட். அதனால் வந்து இது வந்து இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதே வந்து அந்த சென்டரில் இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலம் தள்ளிச்சு. தவிர மக்கள் வந்து விரும்பி ஒன்று இது நடந்த ஜனநாயக ஆட்சியாக வந்து இதை ஒன்றும் நம்ம ஒன்றும் எடுத்துக்க முடியாது. பட் எனிவே அதை பற்றி நம்ம ஒன்றும் அதிக பேச தேவை கிடையாது. இன்றைக்கி வந்து நடக்க போகிறத பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து கமல் சார் தான் வந்து எங்களுடைய வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நாங்கள் வந்து மக்கள் நீதி மையத்தில் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு கழகங்களும் ஏடிஎம்கே வந்து ஊழல் மட்டுமல்லாமல் மக்கள் நலனே மட்டும் அவங்க பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி டிஎம்கே வந்து வாரிசு அரசியலும் ஊழலும் இருக்குது. இது வந்து வெறும் வந்து ஏதோ வந்து மேலே தலைமையில் மட்டும் நடக்கிறதா வந்து மக்கள் வந்து பேசிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் அவங்களுடைய பையன்தான் திரும்ப மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இது ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சு. புதுசாக யாரும் அரசியலுக்கு வந்து உள்ளே வரக்கூடாது, வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பொசிஷனும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அடக்கி வச்சுட்டு அவங்களே வந்து இது ஒரு கூட்டுக்கலவாணிகள் மாதிரி இது வந்து அவங்களே வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு இது ஜனநாயகத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதில் தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷன் கொடுக்கும்போது மாறி மாறி அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இவங்க இல்லாததுனால இன்றைக்கி புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபில் பண்ணுறது வந்து கமல் சார் தான். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக சினிமா ஃபீல்டில் ஒரு எந்த விதமான ஒரு அப்பழைப்பு இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட ஜேர்னி வந்து இருந்திருக்குது. அவர் வந்து ஒரு சோஷியல் லீடராகவும் ஒரு பொலிட்டிக்கலாக அவர் ஆக்சஸாக இல்லைனா கூட ஒரு சமுதாய நோக்குடைய அவர் படம் தான் எடுப்பார். எல்லாரும் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மசாலா படம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற படம் தான் எடுப்பார். எல்லாரும் ரசிகர் மன்றம்னு கூப்பிட்டு எல்லோரும் வெறியர்கள் ஆக்கிட்டு பால் கட்டவுட்டுக்கு பால் உதர்த்து அப்புறம் வந்து என்ன சொல்கிறது கற்பூரம் காமிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு ரசிகர்களை வந்து ஒரு வெறியர்களாக்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எம்ஜிஆர் படம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் சிவாஜி படம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரைவல்ரியாக பண்ணியிருந்தாங்க. அது என்னை பொறுத்தவரை ரொம்ப தவறு. சினிமா வந்து ஒரு மீடியம். உங்களுக்கு வந்து கமல் சார் படம் முடித்தா கமல் சார் பாருங்கள், அதனால் ரஜினி சார் படம் பார்க்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப மடத்தனம். அதிலிருந்து என்றைக்கு வந்து ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கணும் தவிர வெறியர்கள் ஆகக்கூடாது. என்றைக்கு அவங்க வெறியர்கள் ஆகிறாங்களோ அவங்க வந்து இந்த பக்கம் வந்து எடுத்தால் மாமியாரோட உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம்னு சொல்கிற கான்செப்ட்லேருந்து மாதிரி அஜித் படம் பிடிச்சா அஜித் படம் பாருங்கள், விஜய் படம் பிடிச்சா விஜய் படம் பாருங்கள், யார் சொன்னால் ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியானதுலேருந்து என்றைக்கு வந்து இந்த ரசிகர்கள் வெளியே வராங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. யார் வந்து கமல் சாரை வந்து சீஃப் மினிஸ்டர்னு வந்து ஒத்துக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க தயார். அவங்க யாரும் தயார் இல்லைன்னா நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுக்குவோம். எங்களுக்கு வந்து ஊழல் கட்சிகளோடையும் இல்லைன்னா வாரிசு அரசியல் கூடையும் இல்லைன்னா வந்து மத அரசியல் பண்ணுறவங்களோடையும் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து எங்களை வந்து விரும்புகிறவங்க ரொம்ப கம்மியான ஆள் தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து கமல் சாரை வந்து சிஎம்மாக ஒத்துக்கிறவங்களோட நாங்கள் வந்து ஒத்துக்கிற எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்காக வந்து எங்களுக்கு கூட்டணி வேணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து கூட்டணின்றதே வந்து எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் கடைசி நேரம் வந்து ஒரு யார் எந்த பக்கம் வேணால் போய்க்குவாங்க, அதுக்கு சில பொட்டிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நாங்கள்லாம் ஒன்றா கொடி அனுப்புவாங்க, மக்களும் ஓட்டு போயிட்ருவாங்க, இதுதான் வந்து நம்பிட்டுருக்குறாங்க. அந்த ஸ்டேஜெல்லாம் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. மக்கள் வந்து இன்றைக்கி கொரோனானாலையும் சரி சோஷியல் மீடியானாலையும் சரி இன்றைக்கி வந்து ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த கோவத்தை சேனலைஸ் பண்ணுறதுக்கு மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, ரஜினி சார்கிட்ட வந்து முதல்ல வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பயணித்தால் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்றதுக்கு வந்து கமல் 60 ப்ரோக்ராம்லேயே வந்து பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து வேரியஸ் காரணத்துக்காக அவர் ஒன்றும் அவர்கிட்டேருந்து நியூஸ் வரலை. இனிமேல் நாங்கள் வெயிட் பண்ண போகிறதில்ல. இப்போ நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், கமல் சார் தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார்னா வெல் அண்ட் குட், வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். விஜய் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை இந்த மாதிரி
அரசியலுக்கும் மாத்தணும்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ விஜய் வந்து உங்களோட இதில் சேர்ந்தாருன்னா இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு இது பண்ணார்னா நீங்கள் மோஸ்ட் வெல்கம். எங்களுக்கு வந்து விஜயா வரலாம், சூர்யா வரலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நடிகர்கள்லேயே வந்து சோஷியல் கான்ஷியஸோடு உங்களுக்கு வந்து இருக்கிறவங்க, இது வரைக்கும் அரசியல் பண்ணாதவங்க என்றைக்கு வந்து அரசியலுக்கு வராங்களோ அன்றைக்கு தான் வந்து அரசியலுக்கு நல்லது. இட் இஸ் நாட் த வைலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டிஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட் பீப்புள். இன்றைக்கி அரசியல்னால் வந்து இன்றைக்கி அரசியல் இஸ் நாட் அ பேட் பிளேஸ், இட் இஸ் ஃபில்டு பை பேட் பீப்புள். ஏன்னா குட் பீப்புளெலாம் தள்ளி நிற்கிறாங்க. என்றைக்கு வந்து நல்லவங்கள்லாம் அரசியல் பண்ணணும்னு வந்துட்டாங்களோ அன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூடாரம் காலி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பயம்தான் அவங்களோட மூலதனம். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான், எல்லா நல்லவங்களும் வந்து தயவு செஞ்சு அரசியலுக்கு வாங்க. இன்றைக்கி ஜனநாயகத்தில் எல்லோரும் சேர்ந்தால்தான் நம்ம வந்து மாறுதல் உருவாக முடியும். தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா அவங்க வந்து மாறி மாறி நம்மளை அடிப்பாங்க. இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. இதை மாற்றணும்னா டோன்ட் ஸ்க்ரீம் ஃபார் சேஞ்ச், பீ தி சேஞ்ச். அதுக்காக தான் நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தோம். இல்லை எனக்கெல்லாம் வந்து அரசியலுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு அரசியல்வாதிகனாவே பிடிக்காது. ஏன் நம்மளை சுற்றி இப்படி நடக்குதுன்னு கூர்ந்து கவனிக்கும் போது எல்லா பவரும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி நின்றுன்னு நான் பிஸ்னஸ் மேனு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு இருந்தால் அது நடக்காது. நமக்கு வந்து மேண்டேட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பெட்டர் இந்தியாவை கொடுத்துட்டு போகணும். அதுக்கான முயற்சிக்கு தான் நாங்கள் வந்திருக்கணும். அது அவங்களோட யூகம். எங்களை பொறுத்தவரையும் மதத்தை முன்னி வச்சு அரசியல் செய்கிற கட்சிகளோட நாங்கள் வந்து அரசியல் பண்ண மாட்டோம். அப்போ பாஜக வந்து மதத்தை முன்னு வைக்காமல் அவங்க வந்து அரசியல் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களோட வந்து அலைன்ஸ் வைப்போம். அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து அரசியலுக்கே வந்தோம். எங்களோட ஹோல் ஐடியா ஆஃப் நாங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே இவங்க வந்து 40 வருஷமாக தமிழ்நாடை வந்து சரியாக அவங்களுக்கு நிர்வகிக்கலைன்ற காரணத்துக்கு தான் அரசியலுக்கு வந்தோம். அப்புறம் வந்தப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனே அரைஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து எந்தெந்த இது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லே உங்களுக்கு பார்த்தீங்க, இன்னைக்கு சென்னையில் கிட்டத்தட்ட வந்து 14% ஓட்டு வந்து வாங்கணும், சில பூத்துலலாம் 30%க்கு மேலே வாங்கணும். படித்தவங்க நடுவில், நல்லவர்கள் நடுவில், யூத் நடுவில் நல்ல ஆதரவு இருக்குது. சில பேர் வந்து ஃபிக்ஸடு மைண்டுக்கு போயிட்டாங்க, பணத்துக்கு ஓட்டு போடுறாங்க, இல்லைனா வந்து இதுக்கு ஜாதி பேரில் ஓட்டு போடுறாங்க, இல்லை மதத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க தான் மாறணும். அது மாறிச்சுன்னா எங்களுடைய இந்து இன்றைக்கி வந்து 40 வயசு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சேஞ்சு விரும்புகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து மக்கள் நீதி மையத்தை ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தில் நான் வந்து பண்ணதுக்கு, நான் மக்கள் நீதி மையத்திலேருந்து இருந்தேன், மக்கள் நீதி மையத்திலேருந்து வெளியே வந்தேன். எனக்கு கட்சியில் சில நிலைப்பாடுகள் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன் தவிர என்றைக்கு நான் கமல் சாருக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து பேசலை. நான் அப்பவும் நான் வந்து அந்த 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 ப்ரெஸ் மீட்லேயே ரொம்ப தெளிவாக சொன்னேன், கமல் சார் அவர் வந்து சொந்த காசு எனக்கு தெரியும், அவருடைய காசை போட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்கிறார். அவர் ஜம்முன்னு வந்து கால் மேலே கால் போட்டுட்டு ஏசி ரூமில் உட்காந்துருந்தா அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுமோ இல்லைனா புகழ் சம்பாதிக்கணுமோன்ற தேவை கிடையாது. அதை தாண்டி ஏதாவது மக்களுக்கு வந்து செய்யணுன்ற நோக்கோட வந்தார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற சில பேர் வந்து அந்த டைம் வந்து சரியாக பண்ணலை, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அந்த நிலை மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றின அப்புறம் தான் நானே போயிட்டு கமல் சார்கிட்ட போயிட்டு நான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எனக்கு அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சியிலேருந்து எனக்கு அப்போ இன்விடேஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸி வேறு அரசியல் கட்சிக்கிட்ட போய் சேர்றது. ஆனால் வந்து நான் கமல் சார்கிட்ட போயிட்டு, சாரி சார், நான் வந்து திரும்ப உங்கள் கட்சியில் தான் எனக்கு வந்து எல்லா கட்சியும் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, உங்கள் கட்சியில் தான் சேரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்போ சொன்னார், சாரி எல்லாம் விடுங்க, நிறையா வேலை இருக்குது, வந்து நம்ம வந்து வேகமாக பயணிக்க வேண்டிய டைமு, வாங்க நம்ம சேர்ந்து பயணிப்போம்னார். இதே வேறு யாராவது அரசியல்வாதி இருந்தான்னா என்னை கூப்பிட்டு அவங்க வந்து காலில் விழ வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் வந்து எல்லா பேப்பர்லேயும் போட்டிருப்பாங்க. நான் என்னை வந்து மன்னிப்பு கடிதாசி கூட வேணாம், இதை இந்த நான் சாரின்னு சொல்கிறதே சொல்ல சொல்ல அவர் தடுக்கிறார். சரி, என்ன மாதிரியான ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு இது பண்ணுங்கள். அதை தான் வந்து நம்ம முக்கியம். இந்த அரசியல்னு வரும்போது 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம்னு வரும்போது அந்த சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். அந்த சேலஞ்ச் ஒரு டைமில் எனக்கு அரசியலே வேணான்னு சொல்லியே நான் போயிட்டேன் நான். பட் போனாலும் வந்து என்னோடய மைண்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோம்ல அப்படின் இருக்கும்போது தான் வந்து எனக்கு வேறு ஒரு கட்சியில் சேர்றது ரொம்ப ஈஸி.
எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து திரும்ப வந்து சேர்ந்தேன் நான். ஏன்னா முதல்ல வந்து அப்படி இருந்த ஆளை வந்து என்னை வந்து பொது செயலாளராக்கி எனக்கு பதவி கொடுத்து இது பொறுப்பு கொடுத்து எனக்கு வந்து அழகு பார்க்குறார். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு வந்து அவர் தான் பிடிச்சது. இல்லை நிறைய பயணக்கணும். இன்னும் எடுத்த உடனே இது ஒன்றும் மேஜிக் வாண்டை வச்சு எடுத்த உடனே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் என்ன சொல்கிறது ரெகுலர் அரசியல்வாதி இல்லை. எனக்கு அரசியல் தொழில் கிடையாது. அதனால் நிறையா தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது இருக்க தான் செய்யும். அதை வந்து கடந்து அதுக்கு மேலே நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. 2021 எலெக்ஷன் அவசியம் வந்து மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது சொல்லணும் அப்படின்னா ஒரு இது ஒரு 10-11 வருஷம் ஜேர்னி. இது என்ன அப்படின்னா நான் வளர்ந்தது எல்லாமே வந்து படித்தது எல்லாமே வந்து கிராமப்புற ஏரியாவில் தான் படித்தேன். படிச்சுட்டு சென்னை வந்து படிக்க வரப்போ இந்த இங்கிலீஷ் பேச வரலையே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து என்னென்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அது அதை வந்து தாண்டி வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச அந்த ஆங்கில அறிவை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல எம்என்சியில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி யூஎஸ்லாம் போகிறேன். போனதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐடி பிடிக்கலை. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வாழ்க்கையில் அப்படிங்கிறது புரியவே புரியலை. அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஐடி ஒரு பெரிய கம்பெனி யூஎஸ் இந்த டேக்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வேலையை விடணும்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ 2 வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தேன். அது வந்து பிரேக் அப்படின்னு இல்லாமல் எம்இ படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எம்இ பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து என்னெல்லாம் வந்து லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு தெரியல. இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஐடி வேண்டாம் நம்மளால் வந்து அதில் போயிட்டு சமாளிக்க முடியாது அப்படின்னு. இதே மாதிரி பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என் கூட இருந்தவங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐடியில் பிடிக்காத ஜாப்லேயே அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. இது ஐடி மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையில் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. 2010 அப்புறம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்ததில் வந்து நிறையா புக்கு படிக்க ஆரம்பித்தேன். மராத்தான்ஸ் நிறையா ஓட ஆரம்பித்தேன். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் பீப்புளை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து பிராண்ட்ஸாக இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எலான் மஸ்க்கு, ஸ்டீவ் ஜாபு, அதுக்கப்புறம் வந்து ஜாக்மா, இவங்கள பற்றி நிறையா பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நம்மளை போன்றவங்க நம்ம சூழ்நிலையில் இருந்து அதை ஜெயிச்சு வந்தவங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆவேன். ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஜாக்மா பற்றி பேச வேண்டியது இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற பிராண்ட்ஸை பற்றி பேசலாம். அவங்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் அவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலாலாம் என்ன அப்படின்லாம் வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு ஒரு எம்ப்ளாயாக இருந்து ஒரு ஆண்டர்பிரினராக கம்பெனி ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 crores ரெவன்யூ ஏற்படுத்தணும். இது எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. இந்த கோவிட் சினாரியோ வரவும் என்ன ஆச்சு அப்படின்னா உலகமே வந்து டிப்ரெஷனில் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைனில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி காலையில் 5 மணிக்கு ஒரு வெபினார் வைக்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே கோவிடு, என்ன வேலை இருக்குது, யாருக்குமே வேலை இல்லை, சும்மா தான் இருந்தாங்க எல்லோரும் நிறையா பேர். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்கிறது லாக்டவுன் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த டைமில் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையாக பிரச்சனையாக மட்டும் பார்க்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு சவாலாக பார்க்கலாம், இல்லை நமக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். எனக்கு என்னமோ கோவிட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம், 5 மணிக்குன்னு சொல்லவும் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொன்னாங்க 5 மணிக்கெலாம் வச்சா யார் வருவா அந்த டைமில், எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சீரியஸ் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு என்னமோ ஒரு ஹோப் இருந்துச்சு இந்த டைமில் அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் 5 AM வெபினார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து 21 நாள் தொடர்ந்து உலகின் முதல் 5 AM வெபினார். அந்த டைம் நான் மட்டும்தான் 5 மணிக்கு செஷனே வச்சுட்டு இருந்தேன். அக்ராஸ் குளோப் நான் நிறையா தேடி பார்த்தேன், யாராவது 5 மணிக்கு வைக்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தேன். டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைம் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் மட்டும்தான் வந்து 5 AM வெபினாராக இருந்துச்சு. அந்த அதனால் ஃபஸ்ட்டு 5 AM வெபினார் லான்ச் பண்ணுறேன். ஒரு 64 பேர் சேர்ந்தாங்க. அது எனக்கு பயங்கர ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இதுக்கு அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் பண்ணி இப்போ வந்து 13வது பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மக்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதை வந்து ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து என்னென்னா டெய்லி வந்து ஒரு 5 பக்கம் 6 பக்கம் படிச்சுட்டு 21 நாள் முடிவில் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஸோ வந்து எனக்கு பிஸ்னஸ் லாஸாக போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து 9 கோடிக்கு ஆர்டர் எடுத்தவங்க இருக்காங்க, 16 கோடிக்கு ஆர்டர் எடுத்தவங்க இருக்காங்க. அதாவது ஆள் மனதின் சக்தியை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் அழகாக கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு நினச்சவங்க வந்து இந்த அவங்களுடைய மைண்டை மாற்றி பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும், அதை தாண்டி வரவங்க தான் ஹீரோ அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க லைஃப் நிறையா மாறிச்சு.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு அதெல்லாம் நிறையா சார்ட் அவுட் ஆச்சு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி அவங்க வந்தவங்க அடுத்தடுத்து ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2000 பேர் இது வரைக்கும் டச் பண்ணியிருக்கோம் லைஃப்பில். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான டூல்ஸும் அதில் கொண்டு வந்தோம். அதை வந்து கற்றுக்கிட்டு போயிட்டு 6 லட்சம் to 10 லட்சம் ஏர்ன் பண்ணால் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து லாக்டவுனில் மொதல் 2-3 மாதத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் நான் தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் ஒய்டர் ஆடியன்ஸ்க்கு ரீச் அவுட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷில் எழுதினேன். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம மாதிரி ஆட்களுக்கு வந்து நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது இல்லை. ஒன்று பக்கா மோட்டிவேஷன் ப்ரோக்ராமாக இருக்கும், இல்லாட்டி அஃபோர்டபிலிட்டி இருக்காது. அதாவது லட்சக்கணக்கில் கொடுத்து அந்த ப்ரோக்ராம் போயிட்டு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் யாரோ அவங்க எல்லாட்டையுமே நான் கற்றுக்கிட்டேன். ஜாக் கேன்ஃபீல்ட்லேருந்து டோனி ராபின்ஸ் ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ராபின் சர்மாவோட கோர்சஸ் நிறையா என்ரோல் பண்ணேன். இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்கிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கணும் அப்படின்னா வெறும் 777 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 21 நாள் டெய்லி காலையில் லைவ் வெபினார் வேறு, அண்ட் அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க யார் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன, அதுக்கடுத்து வந்து என்னென்னா லைஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு 3 பாகமாக பிரித்து மொதல் 7 நாளில் வந்து வாழ்க்கையில் வந்து யாருக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுதான் ப்ரெஷர் ஆக்சுவலாக. சிலருக்கு வந்து அவங்க ஜாபே ரொம்ப பிடிச்சு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும், அவங்கள்ட்ட இதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும். அவங்களுடைய ஆட்டிடியூடு ஸ்கில்லு நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும், எப்படின்னா அவங்க எதிர்பார்க்குறதோட ஜாஸ்தியாக பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஎஸ்கேன்னு சொல்லுவாங்களே ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ் அது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எது பண்ணாலும் ப்ளஸரபிள் ஜாபாக இருக்கும். அது அதான் ப்ரெஷருக்கும் ப்ளஸருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அவங்களுடைய வந்து லைஃப்பில் அவங்களுடைய குறிக்கோளை வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, என்ன குறிக்கோள்னு சொல்கிறதோட பேஷன் அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே பை ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அழகாக வருது உங்களுக்கு, அதுக்கு மக்கள் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் வந்து காசு கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்காங்க, அப்படி ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ப்ரெஷரே கிடையாது. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்கன்னா அவங்க அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, மக்கள் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் அவங்க பண்ணுறப்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இது மாதிரி அவங்களுடைய பர்பஸ் அழகாக கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இதாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோல்ஸு எப்படி விசுவலைஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு மெடிடேஷன் 21 மினிட் மெடிடேஷன் ப்ராசஸ் வச்சுருக்கேன், அது ஒரு ரிச்சுவல் மாதிரி கொண்டு வந்திருக்கேன், அது எப்படி, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது மாதிரி வந்து ஒரு 10-11 வருஷமாக நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே வந்து ஒரு காமன் மேனுக்கு ரீச் ஆகணும், அது நம்ம ஊர் மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த புக் எழுதுனது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து 21 Day Magic. அது ஒரு 2000 பேருக்கு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி வெயிட்டட் ஃபார் 3.5 மந்த்ஸ், அதுக்கப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணோம். ஆக்சுவலி தெர் இஸ் நத்திங் இன் அ கேட்டர்பில்லர் விச் ஈவன் சயின்டிஃபிக்கலி சஜஸ்ட் தட் ஒன் டே இட் இஸ் கோயிங் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. அதாவது வந்து ஒரு அந்த அந்த கம்பளிப்பூச்சி வந்து இருக்கும் அது, அதுக்கப்புறம் பியூபாஷா வரும், அதுக்கப்புறம் வந்து பட்டாம்பூச்சியாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது யாரும் அது வந்து பட்டாம்பூச்சி ஆகும்னு யாரும் அதை இமேஜின் பண்ணிக்கூட முடியாது. அந்த மாதிரி தான் வந்து நிறையா மனிதர்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பொட்டென்ஷியல், இவங்கள்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க தேருவாங்க அப்படின்னு சொல்கிற சில மனிதர்கள் வந்து 95% அதே மாதிரி இருந்துருவாங்க, 5% மட்டும் பட்டாம்பூச்சி மாதிரி அவங்க பறப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து சில வருஷங்களுக்கு முன்ன தரணிதரனை வந்து சிவகாசியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆடி ஓடி விளையாடுற ஒரு 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 ஆர்வமிக்க ஒரு இளைஞர், ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நான் அப்படி இருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இந்த கொரோனான்னு வந்தபோது எல்லாரும் வந்து உலகமே பயந்துருந்தது, அந்த பயத்தை வந்து பயமாக பார்க்காம அந்த வந்து சுச்சுவேஷன் வேண்டிட்டு வென் அதாவது சுச்சுவேஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பயந்துட்டிங்கன்னா அது ப்ராப்ளமாக தெரியுமா, நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா அது சேலஞ்சாக தெரியுமா, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுமா. அந்த மாதிரி கொரோனான்ற ஒரு பயத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதில் அவருக்கு மட்டும் பயன்படுறதோடு நிறுத்தாமல் இதை இதை வந்து மக்களுக்கு இந்த நாலேஜை எப்படி போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியாக வந்து அவர் வந்து 5 AM
அப்படின்றது காலையில் எழுப்புறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பீப்புளை வந்து 5 மணிக்கு எழுது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அது மூலியமாக ஒரு பிஸ்னஸ் மாடலை கண்டுபிடிச்சி அந்த மாடலில் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஹி ஹெல்ப்ஸ் டு சோ மெனி பீப்புள் டு டிரான்ஸ்ஃபார்ம் தேர் லைஃப். அவங்க ஆர் காலிங் ஹிம் அ டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவரை சொல்கிறது கிடையாது. அதுக்கான வந்து இன்றைக்கி வந்து 21 டே மேஜிக்னு ஒரு புக்கு ஒன்று ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சாதாரண வந்து இங்கிலீஷ் புக்குனாவே நமக்கெல்லாம் ஒரு பயம் வரும் நமக்கு. அப்படி வந்து இல்லாமல் அது வந்து நார்மல் மக்களும் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் அதில் ஒரு ஒர்க் புக் கொடுத்து எப்படி எப்படி அவர் வந்து மாறியிருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இந்த புக்கில் வந்து இது போட்டிருக்கிறாரு. ரொம்ப ஈஸி டு ரீடு. நிறைய டைம் நம்ம இங்கிலீஷ் புக்குனா நமக்கு வந்து பயந்து டக்கால்னு வச்சுருவோம், புக்கே இப்போ வச்சுருவோம், எல்லோரும் இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற மோடில் இருக்கிறோம். அதில் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய முயற்சியாக பார்க்குறேன். தரணிதரன் அஸ் அ பர்சனாக கேட்டிங்கன்னா அங்கே வந்து சிவகாசிலேருந்து இது பண்ணோம், அதுக்கப்புறம் எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார், அப்புறம் ஆண்டர்பிரனர் ஆனார். இன்றைக்கி இந்த இது அதாவது கண்டினியூஸ் வளர்ச்சி அண்ட் குரோத் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. அப்படி இந்த சாதனையில் இது ஒரு முக்கியமான டிஃபைனிங் மூமெண்ட் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்றது வந்து அவர் பார்க்குறாரு. என்னை பொறுத்தவரையும் அது டிஃபைனிங் மூமெண்ட் இன் ஹிஸ் லைஃப் இல்லை, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மாறுதலாக இந்த இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா புக்கு எழுதணும், நிறைய பேரோட ரீச் பண்ணணும், நிறைய பேரை நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். அது அவசியம் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது எல்லோரும் சேர்ந்து முயற்சிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் வந்து அதான் நான் எப்படி சொல்லுவேன் நான், டுகெதர் லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. யூ ஆர் பில்டிங் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு அண்ட் வி வில் ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் அப்ளாட் யூ ஃபார் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.